விஜய் டிவியில் புதுவிதமாக பல்வேறு ரியாலிட்டி ஷோக்கள் ஒளிபரப்பாகி வருகிறது. இதில் எப்போதும் டிஆர்பியில் முதலிடத்தில் இருப்பது குக் வித் கோமாளி நிகழ்ச்சிதான். தளபதி விஜய்க்கு கூட ஃபேவரட் நிகழ்ச்சி என்றால் அது குக் வித் கோமாளி தானாம். தற்பொழுது 2 சீசன்களை கடந்து 3வது சீசன் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த சீசனில் தர்ஷன், ரோஷினி, அம்மு அபிராமி, வித்யுலேகா, கிரேஸ் கருணாஸ் மற்றும் பலர் போட்டியாளர்களாக கலந்து கொண்டுள்ளனர். மேலும் கோமாளிகளாக சிவாங்கி, புகழ், பாலா, குரேஷி, சுனிதா, பரத் என பலருமே உள்ளனர். இந்த நிகழ்ச்சியில் சமையலை தாண்டி காமெடி தான் அதிகமாக இருக்கும். அண்மையில் இந்த நிகழ்ச்சியில் வெங்கடேஷ் பட் கூறிய தகவலால் ரசிகர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அதாவது கிட்டத்தட்ட 8 வருடங்களாக குழந்தை இல்லாத ஒருவருக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகு குழந்தை பாக்கியம் கிடைத்துள்ளதாம். அதாவது சிகிச்சைக்காக மருத்துவமனை சென்றபோது அங்கு ஒரு பெண், எனக்கும் சில வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்தது, குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை பார்த்த பின்பு என்னுடைய ஸ்ட்ரெஸ் குறைந்து தற்பொழுது என் கையில் குழந்தை உள்ளது, நீங்களும் அந்த நிகழ்ச்சியை பாருங்கள் என்று அறிவுரை சொன்ன பிறகு அந்த பெண்ணும் தொடர்ந்து குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை பார்த்த பின்பு கருவுற்று உள்ளாராம். இந்த விஷயத்தை வெங்கடேஷ் பட் கூற வித்யுலேகாவிற்கு புல்லரித்து போகிறது. தொழில் ரீதியான பிரச்சனை, குடும்ப பிரச்சனை என எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியை சிறிது நேரம் பார்த்தாலே அவர்களது மனக்கவலை குறைகிறதாம். ஆனால் இதெல்லாம் பார்த்து தற்பொழுது வெங்கடேஷ் பட் அவர்களை நெட்டிசன்கள் கலாய்த்து வருகின்றனர். அதில் உண்மையான காரணம் என்னவென்றால் வெங்கடேஷ் அதில் சொல்லியிருப்பார், அந்த பெண் IVF சிகிச்சைக்கு சென்றார் என்று. அந்த சிகிச்சைக்கு செல்லும் நபர்கள் மிகவும் வாழ்க்கையில் டிப்ரெஷனாகவும் மன வலிமை இல்லாதவர்களாகவும் இருப்பார்கள். அவர்களை எந்த நேரத்தில் தங்களை உற்சாகப்படுத்த சில விஷயங்களை செய்வார்கள். அப்படியாக அந்த பெண் குக் வித் கோமாளி பார்த்துள்ளார். அதன் காரணமாக அவரின் வாழ்க்கையில் சிறிது மகிழ ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. அது அவர்களின் மன வலிமையையும் சந்தோஷத்தையும் அதிகரித்திருக்கிறது. இதனால் குழந்தையும் பிறந்துள்ளது. இதைத்தான் அவர் சொல்ல வந்தார். ஆனால் நம்ம ஊர் மீம் கிரியேட்டர்ஸ்கள் அதை தவறாக சித்தரித்து மீம் போடுகின்றனர். இது தவறான ஒரு செயலாகும்.